வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து உங்கள் இந்திராமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா தீபாவளி ஸ்பெஷல் மிக்சர். மிக்சர் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வந்து 600 கிராம் கடலை மாவுங்க ஜலிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து 250 ml வந்து 250 mg பச்சரிசி, அதையும் ஜலிச்சுக்கலாம். 600 கிராமுக்கு 250 mg பச்சரிசி, 250 mg அதையும் ஜலிச்சிட்டேன். இது ஏற்கனவே ஜலிச்சாச்சு கடலை மாவு, பச்சரிசி மாவை ஜலிச்சுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். நம்ம அப்புறமா கொஞ்சம் வேணால் காரப்பட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுங்க. அப்புறம் கலந்துக்கலாம். கொஞ்சம் போட்டு சோடா மாவு, சமையல் சோடா மாவு 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, உப்பு அப்புறமா கொஞ்சம் போடுவோம். இப்போ கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கு தேவையான மிக்சரில் கலக்கிறதுக்கு வந்து கான் எடுத்து வச்சுருக்கேன். பொரிச்சு போடுறதுக்கு முந்திரி, உடச்ச கடலை, வேர்க்கடலை, அதாவது காஞ்ச வேர்க்கடலை பருப்பு, வறுக்காத பருப்பு. அப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து எள்ளு சாரிங்க அவள் கருவேப்பிலை பூண்டு நச்சு வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம். சூடாக எண்ணெய் போட்டு பிசைவது. இப்போ வந்து சுட வச்சாச்சுங்க. ஒரு கரண்டி நல்லா, நம்ம குழம்பு கரண்டி இல்லை, ஒரு கரண்டி அளவு காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. சுடும் விட்டு விசுக்கு வச்சு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். நல்லா அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்தாச்சு பாருங்க மாவு. இப்படி குடித்தோம்னா பிடி வடணும். இந்த பக்குவத்தில் நல்லா எண்ணெய் சூடாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா எல்லா மாவுலையும் நல்லா கலந்துருங்க, கட்டி இல்லாமல் முடிஞ்ச அளவு. இப்போ வந்து நம்ம தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இடியாப்பம்லாம் புளியோமில்ல, அந்த பக்குவத்துக்கு புளிஞ்சுக்கிறது பிசைஞ்சு புளியணும். இடியாப்ப மாவு புளி பிசைகிறோம்ல மாவு, அந்த பக்குவத்துக்கு பிசையணும். இப்போ பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு. எல்லாம் இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு இப்படி அமுக்குனா ஸ்மூத்தாக போகணும். இடியப்ப மாவு எப்படி நம்ம சாப்பிட்டா பிசைவோமோ, முறுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக பிசைவோம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சு வைப்போம். இப்போ வந்து முறுக்கு கொலை வந்து இந்த இடியப்பெல்லாம் புளிவோம்ல அந்த இதில் போட்டிருக்கேன். எண்ணெய் தடவிட்டு அது உள்ளே போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் இங்கே அடுப்பில் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வாங்க இப்போ கிச்சனில் போய் ஓமப்பொடி புளிஞ்சுக்கலாம். மிக்சருக்கு தேவையான ஓமப்பொடி கிச்சனுக்கு போ. இப்போ எண்ணெய் வந்து காய்ஞ்சிருச்சுங்க. சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு வந்து வாங்க மிக்சர் புரிஞ்சுக்கலாம். இப்படி பொங்குன மாதிரி வருதுன்னு பயப்படாதீங்க. அப்புறமா கையில் மட்டும் ஆவி அடிச்சிடாமல் நல்லா தூக்கி புழிஞ்சு விடுங்க. சூடு கையில் வந்து சூடு தாக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். லைட்டாக நம்ம புளியும் போது கொஞ்சம் மேல் நோக்கி தான் வரும் எண்ணெய், அதனால் பயப்படாதீங்க.
எண்ணெய் வந்து எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அதுல புளிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா தேங்காய் எண்ணெயில புளிஞ்சீங்கன்னா உங்களுக்கு பொங்கிக்கிட்டு வரும் நிறைய, தேங்காய் எண்ணெயில புளியாதீங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க அருமையான மிச்சர் வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்லேயே ஒரு வாட்டி புளிஞ்சு பார்த்தேங்க, ஏன்னா டைட்டாக இருக்குதா எப்படி என்னன்னு ஃபஸ்ட்டில் ஒரு வாட்டி புளிஞ்சு பார்த்துட்டேன். பாருங்க சூப்பராக வருது. இது மாதிரி கொஞ்சம் நேரம் அடங்கின உடனே நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி அம்மா புளிஞ்சிட்டு எல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு உங்களுக்கு இந்த இதெல்லாம் வறுக்கும்போது பருப்பெல்லாம் வறுப்பு இல்லையா அப்போ காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி இந்த ஜூஸ் ஒடி கட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து உடச்ச வெள்ள சேர்த்துக்கலாம். மிச்சருக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன், நான் ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கிறேன். இதை வந்து அப்படியே எண்ணெய்க்கில் வச்சுருங்க. ஏன்னா அப்படியே போட்டீங்கன்னா அரிசி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக பாருங்க உடச்சல் நல்லா சிவந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும், ஏன்னா அது ஏற்கனவே வறுத்த உடச்சதில் தானே, அதனால உங்களுக்கு கொஞ்சம் சிவந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நட்ஸெல்லாம் நல்லா வறுத்து நான் தனித்தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. வறுத்து எடுத்துக்கிட்டு லென்த்தாக போயிடும் வீடியோ தான், 10 நிமிஷம் வீடியோ தான் எல்லோரும் கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இதையே நம்ம சேர்த்துக்கலாம் தனியாக. தேவையான அளவு ஒரு 100 கிராம் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை வந்து நம்ம காய வச்சு, நம்ம வேர்க்கடலை காய வச்சு உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வறுக்காது வறுக்காமல் அந்த வேர்க்கடலை சேர்த்துக்கணும். ஏன்னா வறுத்த வேர்க்கடலை சேர்க்கக்கூடாது. அதில் வந்து வறுத்தல மணல்லாம் போட்டு வறுத்துருப்பாங்க, நமக்கு அது வந்து செட் ஆகாது. இது நம்ம தோலோட வறுக்காத வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வெடிக்கணும். இது லைட்டாக வெடிக்கும், அது பயப்படாதீங்க. நீங்கள் வேர்க்கடலையும் வறுத்தாச்சு, இதையும் ஒன்று பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா வடிச்சிருங்க. தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சுக்கலாம், ஏன்னா அது நிறைய வரும். தான் வந்து ஈஸியா அல்லலாம், அப்படியே கூட போட்டு பொரிச்சுக்கலாம். தான் கொஞ்சம் அகலமா இருக்கனால ஈஸியா அவங்களுக்கு எடுக்க வந்துடும். சேர்த்துக்கலாம். அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்துக்கலாங்க. நான் வந்து சிகப்பு அவள் தான் போட்டிருக்கேன், வெள்ளை அவள் இல்லை என்கிட்ட, சிகப்பு அவள் தான் போட்டிருக்கேன். அதனால கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எதுவும் நினைக்காதீங்க, கறி போச்சு நினைச்சிடாதீங்க. இப்போ
பூண்டு பொரிச்சுக்கலாம். பூண்டு புளியை கூட போட்டுருந்தோம்னா கொஞ்சம் சேவக்காய் வேகணும், பூண்டு புளியை கூட போட்டு பொரிச்சுக்கலாம்னு பிடிக்கும். பூண்டு வந்து நல்லா அது மொர மொரம் இருந்தால் தான் அந்த மிக்சரில் வந்து பழக்காம நல்லா இருக்கும். பூண்டு சேர்ந்துருச்சு பாருங்க, இப்போ எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வெடிக்கும் கொஞ்சம் தெரியட்டும், நல்லா கருவேப்பிலை நல்லா மொட மொடணும். போட்ட உடனே மொட மொடன்னு பாருங்க, நல்லா அடங்கிட்டு நிறைய அடங்கினோடனே எடுத்து கொண்டுலாம். நான் மிக்சருக்கு தேவையானது எல்லாமே நான் காராப்பூந்தி வந்து சேர்க்கலைங்க, காராப்பூந்தி நான் தனியாக வீடியோ போடுறேன். அப்போ கலந்துக்கிட்டு அம்மா எல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் மிக்சர் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு, செம்மையாக இருக்குது மிக்சர் பாருங்கள். நான் அழுத்தி விட்டுட்டேன் நிறையா இருக்குதுன்னு கையை வச்சு அம்மா நொறுக்கிக்கலாம். அதெல்லாம் மிக்சரை வந்து ஊற்றி விட்டுறாமல் அது முறை முறை நான் அழகாக போட்டு பாருங்க, அப்படியே கை வச்சாலே இதுவாகுது. அம்மா உருந்துட்டு காமிக்கிறேன். இப்போ மிக்சர்லாம் உடச்சி விட்டாச்சுங்க நல்லா. இப்போ நம்ம நட்ஸெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு கருவேப்பிலை உடச்சக்கடலை வேர்க்கடலை அவல் முந்திரி எல்லாம் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம காரம் போட்டுக்கலாம். காரம் உப்பு இதுக்கெல்லாம் இல்லைங்களா, நட்ஸ் இருக்கலாம் அதுக்கெல்லாம் பெருங்காயத்தூள் காரம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம வந்து மிக்சருக்கு வந்து சேர்த்துட்டோம், இதுங்களுக்கெல்லாம் சேர்க்கல இல்லைங்களா. அதுக்காக இந்த சின்ன ஸ்பூனில் வந்து முக்கால் ஸ்பூன் போட்டுருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதே மாதிரி மிளகாத்தூள், இது வந்து தனி மிளகாத்தூளுங்க, ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் கணக்குக்கு வந்து அரை பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன், இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன். கலர் தேவைன்னா ஒரு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்காங்க. வந்து நம்ம நல்லா கிளறிட்டு வேண்டியதான் பாருங்க. இவ்வளவு மிக்சர் நம்ம கடையில் வாங்கினோம்னா எவ்வளவு காசு வரும் தெரியுங்களா, கடலை மாவு தாங்க. இதுல நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிறது நம்ம அத்தை எப்பவுமே வாங்கி வச்சிருக்கோம், அது வச்சு நம்ம சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும், ஆரோக்கியமானதுன்னு கூட. வீட்டில் செஞ்சால் நமக்கு நிறையா இருக்கும். இந்த மாதிரி நல்லா பீச்சி விட்டு பாருங்க, அம்மா சாப்பிட்டு பார்த்தேன், முறை முறைன்னு சூப்பராக இருக்குது மிக்சரு. அருமையாக இருக்குங்க மிச்சர். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு
சாப்பிடுறாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் உங்க வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாரும். எல்லாரும் எனக்கு துணை நில்லுங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.